டாக்டர், இப்போ அணிலெலாம் கடித்த பழத்தை நம்ம சாப்பிடலாமா? அது எப்படி, அது டேஸ்ட்டு எப்படி இருக்கும் அது? அதாவது நான் ஒரு ஜலாலியால் ஒரு என்ன மாடி தோட்டம் வந்த இடத்துல கூட நான் சொன்னேன், எனக்கு தகுந்த மாதிரி ஹார்ட் பேஷண்ட்டு இந்த முன்னாடி வெட்டலாம், இது வெட்டு இந்த பதிலாக இதுக்கு மேலே உள்ளதில் இந்த இடத்துல நான் இதுக்கு மேலே கட் பண்ணி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு காசாஸ் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நானுமே ரொம்பவே நல்லா இருக்கிறேன், அல்ஹம்துலில்லா. எங்கள் ஊர் கால்பட்டினத்தில் மோலானா கிளினிக் அப்படிங்கிற ஒரு கிளினிக்கை வச்சு 50 வருஷத்துக்கு மேலே மருத்துவ பணி புரிஞ்சு வர்ற டாக்டர் ஜாஃபர் டாக்டர் அவங்களை வந்து நாங்கள் சந்தித்து பேசினோம். ஜாஃபர் டாக்டரை தெரியாத ஆளே கால்பட்டினத்தில் யாருமே இருக்க முடியாது அப்படின்ட்டே சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்க வந்து மருத்துவ சேவை வந்து ஆற்றி வர்றாங்க. மருத்துவ பணி செஞ்ச நேரம் போக மீதி நேரத்தில் அவங்களுக்கு வந்து இயற்கையான முறையில் அந்த தோட்ட வளர்ப்பில் மிகவும் ஆர்வம் இருக்கிறதாகவும் சொன்னாங்க. அவங்களுடைய ஆரோக்கிய வாழ்வுக்கு இது முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட சொன்னாங்க. தோட்ட பராமரிப்பை பற்றி நம்மக்கிட்ட ஜாஃபர் டாக்டர் அவங்க வந்து பல ஆரோக்கியமான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்து சொன்னாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாஷால்லா, எத்தனை வருஷமாக இதை வச்சுட்டு இருக்கீங்க? 10-12 வருஷமாக பார்த்துட்டீங்க. மாஷால்லா, இதில் இன்னும் மரம்லாம் இருக்குது? என் மரம் வந்து மாங்கன்று இருக்குது, மெயினாக ரம்பை இல்லை, அப்புறம் இந்த கீழே இருக்குது பார்த்திங்களா, இது வந்து அன்னாசி. ஆ மாஷால்லா, அன்னாசி தான். இது வந்து சீதா, இந்த கன்றுகள்லாம் விற்பனை ஆகுது. மாஷால்லா, நாங்களும் வாங்கி. இது கொய்யா, கொய்யா எனக்கு சீதாவும் மாஷால்லா வாங்கிடும், சீதாவும் ரம்பையும் வாங்கிட்டு போயிடும். மாஷால்லா, சப்போட்டா. சப்போட்டா மாஷால்லா. இது நீங்களே சீட்ஸை போட்டு? இது நாங்களே போட்டது தான். இது சில இது சீட்ஸ் போட்டது. அப்புறம் ஸ்பெஷல் எஃபெக்ட் வந்து இந்த பல் டாக்டர் ரூட் கனால் சர்ஜரி பண்ணுறாங்கல்ல, ஆமாம் ஆமாம், அதே மாதிரி நாங்கள் பெரிய மரத்தில் ரூட் வர வச்சு அது தனியாக எடுத்து வச்சுருக்கோம். அந்த பையா இருக்குது பார்த்தீங்களா, ஒட்டுக்கண்ணு மாதிரி, ஒட்டுக்கண்ணு இல்லை, இது வெட்டு இந்த பார்த்தீங்களா, இதுக்கு மேலே உள்ளதில் இந்த இடத்துல நான் இதுக்கு மேலே கட் பண்ணி அதில் வேர் வரும், வேர் வர வச்சு அதுக்கு பிறகு அந்த வேர் நல்லா வந்த பிறகு இந்த தாய் மரத்துலேருந்து அதை பிரித்து தனியாக இந்த தொட்டியில் வச்சுருக்கோம். அதில் என்ன அட்வான்டேஜ்? அட்வான்டேஜ்னால் சீக்கிரம் காய்ச்சிரும், காய்ச்சிரும், அதே டேஸ்ட்டும் இருக்கும். அந்த அதே தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு நம்ம சீடு வச்சு வைக்கிறோம் இல்லை, அது காய்க்கிறதுக்கு 5-10 வருஷம் ஆகும். ஆமாம், இப்போ இது நம்ம எடுத்துருக்கோம், அந்த மரத்துலேருந்து ஒரு பெரிய தடியிலேருந்து எடுத்துருக்குறாங்க. அதுக்கு அந்த குப்பின் அந்த தாயிலேருந்து பிரித்தவங்க தான் இது. ஓகே, சீக்கிரம் காய்க்காது, இப்போவே காய்க்க ஆரம்பிச்சிடும். இப்போவே இப்போ இது ட்ரம்பில் இருக்கிறதுனால சீக்கிரம் இன்னும் காய்க்காது. இது இப்போ வேணுங்கும் போது ஷிஃப்ட் பண்ணி தரையில் வைக்கிறோம், தரையில் வச்சுட்டா நல்லா வரும். அப்படிப்பட்ட ஐட்டங்கள் நம்மகிட்ட நிறைய நிற்கிது. ஒன்று வந்து ஒரு சீதா ஒன்று நிற்கிது, ஆனால் இந்த அது வந்து ரூட் எடுத்தது இல்லை, அது விதையில் போட்டது தான். மாங்கன்று இருக்குது, அப்புறம் உங்களுக்கு அந்த இது தெரியுதா, ரொம்ப இது என்னது, வாழாங்கோட்டை. ஆ வாழாங்கோட்டை, வாழாங்கோட்டை மரம். இது அப்படியே இப்போ தரையில் போய் வச்சுட்டேன்னா நல்லா வந்துடும். ஆ சரி சரி சரி, மாஷால்லா, ஒரு சின்ன இடத்துல நிறைய வச்சுருக்கேன். இப்போ வச்சுருக்கேன், இது அவ்வளோ சேல்ஸுக்கு தான். இந்த ட்ரம்மில் உள்ளதெல்லாம் இதுவும் இது இதெல்லாம் சப்போட்டா, இது அப்படியே தூக்கிட்டு போய் ட்ரம்மை வெட்டி இது தரையில் வச்சுட்டாங்கன்னா சீக்கிரம் மண்ணில் ஒரு வாரத்துக்கு ஊற விட்டோம்னா இதில் கொடி வேர் வருமா அப்போ ரெடி ஆகிட்டான்னு அர்த்தம். மண்ணில் வச்சிடலாம், அது நம்ம கவரில் ரெடி பண்ணுவோம். ஓகே ஓகே, தண்ணியில் ஒரு வாரத்துக்கு, ஒரு வாரத்துக்கு, ஒரு வாரம் கூட எவ்வளோ நாள் வாரத்தில் இருக்கும் வேறு வர வரைக்கும்? இப்போ இது 3 நாளைக்கு முன்னாடி பிடுங்கினது, கொஞ்சம் வாடி போயிருக்கு. தெரியுது, லைட்டாக அப்படிதான், லைட்டாக வாடி போயிருக்குது. இவங்க வேறு வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த நல்லா நிமிந்து நின்றுவாங்க, நிமிந்து நின்ற பிறகு எடுத்து இந்த மாதிரி தொட்டியில் வச்சிடலாம். அது கீழே ஒன்று இருக்காது, இதெல்லாம் பதியம் போட்டு வச்சுருக்கீங்க? இதே பதியம் போட்டு, இதெல்லாம் இது இதெல்லாம் சின்னதாக ஃபேக்ட்ரி, அடுத்த ஜெனரேஷன் வருவா. அவரு சொடக்கு தக்காளி. ஆ சொடக்கு தக்காளி ரொம்ப நாளாக வச்சு. ஆமாம், சின்ன வயசில் பிள்ளைகளுக்கு வீட்டில் சாப்பிட்டுட்டு நல்ல இதாக இருந்துச்சுன்னா
அன்னாசி வச்சிடறது அப்படி. இந்த வேறு ஆரம்பிக்குது இந்த இடத்துல போக போகதான் தெரியும். வேறு நல்லா வந்த பிறகு ஒரு கவர்ல உட்கார மாட்டிடும். இதுதான் யாருக்கும் தெரியாத சாமான் அடுத்த இதை உருவாக்குறது. ஆமாம், இது பலா. மாஷா அல்லாஹ், இதில் பெரிய மரம் ரெண்டு நிற்குது, பலா மரம். ரெண்டும் பலா தான். இங்கே கொட்டையை போட்டு முளைச்சி வந்தது. இதில் இப்போ உரம் அதுக்கெலாம் நீங்கள் என்ன சரியா? உரம் வந்து நம்ம தோட்டத்து தாத்தா இருக்கார்ல, அவர் வந்து இங்கேருந்தான் வர்றாரு டெய்லி. அது அடைக்கலாபுரம் அந்த ஏரியாவில் ஒரு கூட இது ஆட்டாமுக்கு போட்டது. ஆ, இயற்கை இது ஆட்டாமுக்கு தான், வேறு ஒன்றும் கிடையாது. அதோடு சேர்த்து நம்ம இது இருக்கு இல்லையா வேப்பம்புண்ணாக்கு, அது கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் மண்ணியெல்லாம் பிரட்டி போட்டுருது. ஃபுல்லாக நேச்சுரல் உரமாக தான், கெமிக்கல் எதுவும் சேர்க்கறது. அணிலெலாம் கடித்த பழத்தை நம்ம சாப்பிடலாமா? அது எப்படி, அது டேஸ்ட்டு எப்படி இருக்கும்? அது அதாவது நான் ஒரு ஜலாலியால் ஒரு என்ன மாடி தோட்டம் வந்த இடத்துல கூட நான் சொன்னேன், அணில் கடிக்குது. மக்கள் பொம்பளையில் சொன்னாங்க, அணில் கடிச்சிருது, நம்ம எவ்வளோதான் பாதுகாத்தாலும் முடியலை அப்படின்னு சொல்லி. அப்போ நானும் அவனும் ஒரே நேரத்தில் கோரஸாக சொன்னால் அதை வந்து நம்ம அதை தடுக்கவே முடியாது. ஏன்னா அவங்க தான் ராஜா, அவங்க தான் ராணி, நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா மரத்தில் போய் எங்கே வேணாலும் பறிக்க அவ்வளோ முடியும், நமக்கு முடியாது. எட்டுனது தான் பறிப்போம், கண்ணில் தெரிஞ்சே தான் பறிப்போம். அவங்க எப்போ பழம் பழுக்குதுன்னு தெரியுதோ அப்போ சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு மீதியை தந்தால் நமக்கு லாபம். அந்த மீதி அணில் கடித்த பழத்தை நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேன், ஏன்னா அது டேஸ்டாக இருக்கும். பச்சை காய் கூட இனிக்கும், பச்சை காயாக இருந்தால் கொய்யா. அதை அப்போ அப்படியே சாப்பிடலாமா? அதை வந்து என்ன பண்ணணும்னா, அந்த கடித்த ஏரியாவை நல்லா வெட்டிட்டு சுத்தமாக கழுவிட்டு சாப்பிடலாம், சாப்பிடலாம். ஏன்னா அணில் வந்து ரொம்ப சுத்தமானது, கண்ட இதெல்லாம் வாய் வைக்காது. சரி சரி, அதனால அது நல்லா, அதனுடைய வாய் வந்து சுத்தமானது தான் சாப்பிடும். அதனால அது சுத்தமான பழம், சுத்தமானது. அழுகினது அதெல்லாம் சாப்பிடாது. அப்புறம் அவங்களுக்கு ஒரு இது இருக்கு, மரத்தில் அவங்க கடிச்சிட்டு இருக்கும்போது பழம் கீழே உணர்ந்துட்டு அதுக்கப்புறம் தொடவே மாட்டோம். நமக்கு கீழே நிறைய கிடக்குமே, அது நமக்கு. சரி சரி, அதுக்காக நம்மளுக்கு அப்படி பிச்சு போடுறோம், அப்படி போட்டுருது. அப்புறம் இன்னொன்று இருக்கு, அது இது அடிப்படையில் சொல்லப்படுது. இப்போ இதுகள்லாம் சாப்பிடுத, நம்ம சாப்பிட விடாமல் தடுக்கலாமா? அந்த அணிலெல்லாம் சாவடிக்கலாமா கூட? ஏன்னா அணில் அந்த மாதிரி பறவைகள் வந்து சாப்பிட்றது பூரா நமக்கு ஜக்காத்தில் எழுதப்போ. ஜக்காத் நம்ம சாப்பிடலாம், அது நன்மையாகிடுது, நன்மையாகும். வரிசையாக நம்மகிட்ட வந்து முதல் மூணு சப்போட்டா ஒரு கொய்யா இவ்வளோ இருக்கும்போது ஒரு விவசாயி ஒரு தெரிஞ்சவனை கூப்பிட்டு கேட்டோன்னு, இங்கே இலந்த மரம் ரொம்ப பெருசாக வளர்ந்துருந்தது, அப்போ அதையும் வெட்டணும். அப்போ அவசரம், இலமந்த மரத்துள்ள குப்பை நடுவில் வச்சு மரத்தில் கெட்டிடுங்க, வௌவால்லாம் வந்து அதில் மாட்டி செத்துடும் அப்படின்ட்டான். அப்போ நான் வந்து அப்படி அவங்கள சாவடிச்சு நம்ம பழஞ்சா அவங்களுக்கு வௌவாலும் என்ன பண்ணுன்னா, அது திங்கிறத விட அந்த காலால் தட்டி தூர போட்டுரும் நிறைய இடங்களில். அது விரட்டலாம், விரட்டி விடலாம். ஆனால் விரட்ட எங்க முடியும், ராத்திரி நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது. அந்த கொட்டை போட்டு வளர்ந்துருக்கு, அவன் காய்க்கும் போது எப்படி காய்ப்பான்னு சொல்லல. இங்கே உள்ள அசல் வந்துடும், மாறி அசல் வந்துடும், மண்ணுக்கு தானே டேஸ்ட் வரும். அதே மாதிரி இந்த பெரிய இழந்த இருக்கு இல்லையா, அது ரெண்டு இருந்துச்சு வச்சேன். ஆனால் அது காய் வந்து நம்ம நாட்டு இழந்தைய மாதிரி தான் காய் வந்து, ஏன்னா அவனும் ஏதோ கெமிக்கல்ஸ் போட்டு அதை பூஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இதுதான் அந்த எலுமிச்சை உடைய பிள்ளை. அந்த மரத்தை வெட்டுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே ரூட்டு வெட்டி கொண்டு வந்து ட்ரம்மில் இவ்வளோனால வந்து இப்போ தான் இதை நட்டியிருக்கேன். எல்லாம் பிடிச்சிருக்கு, இனிமேல் தான் இதுக்கு உயிர் நல்லா வரும். ஆமாம், அதில் அந்த மரத்துடைய தாய் மரத்தில் 1 வருஷத்துக்கு 10,000 ரூபா. மாஷா அல்லாஹ், அவ்வளோ காய் அவ்வளோ கிடைச்சிது. ஒரு சின்ன இடத்துல அழகான நல்ல சரியான டேஸ்ட்டு நல்ல இது இருந்த பழம். நாங்கள் என்ன பண்ணால் பழமாக விற்கலை,
நம்ம வச்சா அந்த சீசன்ல வந்து ரொம்ப குறையா தான் போகுது. கிலோ 20 ரூபா. நமக்கு ரொம்ப உயிரான புளியல் இங்க. மாஷா அல்லாஹ், மோட்டர் போட்டானே நல்ல. மாஷா அல்லாஹ், நம்ம ஏரியால ரொம்ப, நம்ம ஏரியால தான் உண்டு, இப்போ வந்து ரொம்ப கஷ்டம் கிடைக்க மாட்டேங்குது. இது வந்து சக்கரை கல்லின்னு பேர். நல்ல, நாங்கள் நிறையா, ஆமாம், நல்ல இன்பமாக இருக்கும், ரொம்ப இன்பமாக இருக்கும். ஏன்னா இது சாதாரணமாக கடையில் மார்க்கெட்டில் கிடைக்கல, கிடைக்கல. சக்கரவள்ளி கிடையாது, சக்கரவள்ளி கள்ளி கழுதுக்கு பேர். கற்பூர வள்ளின்னு ஒன்று இருக்கு, கற்பூர வள்ளி இருக்கு, அது இனிப்பாக இருக்கும். ஆமாம், அதுவும் நல்லா இனிப்பாக இருக்கும். இது சக்கரை கல்லி. ஆஷா, அப்போ அதுக்கு உங்களுக்கு பக்கக்கண்டு வந்துருச்சு, அதையும் கொடுத்துருவியா? பக்கக்கண்டு யாருக்காவது நம்ம தோட்டங்களுக்கு அவுலாதுகளை பெருக்கு. ஆமாம் ஆமாம், நீங்கள் சாதாத்து, அதனால் உங்களோட பிரீடு அங்கே எல்லாத்துக்கும் போகணுமே. அங்கே இந்த பக்கத்து தோட்டத்தையும் நான் தான் மெயின்டைன் பண்ணுறேன். சரி, மாஷா, நான் இடையிடையே போய் பார்த்துக்குறேன். ஒரு தாத்தா ஒரு ஆள் இருக்கார், தாத்தா தான் பண்ணார். அங்கே ஒரு மணி நேரம், இங்கே ஒரு மணி நேரம், டெய்லி காக்க விட்டு தோட்டம் ஒரு மணி நேரம். எனக்கு தகுந்த மாதிரி ஹார்ட் பேஷண்ட்டு இந்த மண்ணை செஞ்சு வைக்கலாம். பிளாஸ்டிக் ஏதாச்சும், மாஷா, ஹேண்டில் பிளாஸ்டிக் சின்ன நிறைய இது இருந்துச்சு. என்னது புல்லு புல்லு இதெல்லாம் இருந்தது இல்லையா, அதை நம்ம உட்காந்து பிடுங்க முடியாது இல்லை. கரெக்டாக அப்படி எடுத்தேன்னா வேரோட எடுத்துரும். இது இந்த பிளேட் தனியாக விற்கிது, இந்த மண்வெட்டி. இது நம்ம இங்கேயும் கிடைக்குதான், தூத்துக்குடி. அப்புறமா யாஃபர் டாக்டர் தன்னுடைய தோட்டத்தை வந்து நைட் டைமில் சோடியம் லைட்டில் வந்து எடுத்த அந்த ஃபோட்டோஸையும் வந்து நம்மளோட ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதையும் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு மரக்கன்றுகள், செடிகள் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து தாராளமாக மௌலானா கிளினிக்கில் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு தகவலையும் எங்களுக்கு தந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கஜாஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.